Friends, welcome back to Green Home Kali. இது நம்மளுடைய சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வீடியோ கிளாரிட்டியும் சரி சவுண்ட் கிளாரிட்டியும் சரி கொஞ்சம் நல்லா பெட்டராக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கு. இது முழுக்க முழுக்க நான் வேலை பார்த்து சம்பாரித்த பணத்தில் வாங்கினது, யூடியூப்பில் வாங்கினது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ, Xiaomi 11i அன்பாக்சிங். வாங்க, இது உள்ளுக்குள்ளே இருக்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மொபைல். பழைய மொபைலை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். இதனுடைய எம்ஆர்பின்னு பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய் வரும். எனக்கு எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட்டு எல்லாம் போக ஒரு 17,000க்கு இது கிடச்சிது. மொபைல் வந்து ஒர்த்து தான். இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 11i 5G மாடல். வந்து ரெண்டு சிம் ஸ்லாட் இருக்குது. மொபைல் நல்லா வெயிட்டாக இருக்கும், 210 கிராம் வெயிட் இருக்கும். நல்லா வெயிட்டு பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டடு ஆப்பிள் மொபைல் மாதிரியே இருக்கும். அதனுடைய பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. எல்லாம் ஸ்டீரியோ டால்பி அட்மாஸ் சவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷுவல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி அதிகமான பேஸ் எஃபெக்டோடு கிடைக்கிது. ஸோ ஒரு மூவி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கிது. இது ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கின மொபைலு. ஆல்ரெடி நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டேன். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா டிபியூ கேஷ் கவர் கொடுக்குறாங்க, அதாவது ஸ்லீகான் கேஷ் கவர் கொடுக்குறாங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஒர்த்து தான். இந்த கேஷ் கவர் தான் நான் என்னுடைய மொபைலுக்கு போட்டிருக்கேன். இந்த 11i மொபைலுக்கு போட்டிருக்கேன். சிம் எஜெக்ட் டூல், அப்புறம் வந்துட்டு இதில் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90% சார்ஜ் ஆகிடுது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போட்டிங்கன்னா 50% சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடுது. சார்ஜ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. வரைக்கும் ஒரு 30 நாள் இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டேன். இந்த 30 நாளில் நான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ண டைமிங்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 நிமிஷம் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஃபுல் சார்ஜுக்கு. சேம் அதே மாதிரியே வீடியோ கிளாரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு. நல்ல கிளாரிட்டிலாம் 1080p பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டிக்கு இருக்குது. அதிலிருந்து தான் இப்போ அதிகமான வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கேன். வீடியோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா 108 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிளியரன்ஸு மாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 108 MP எடுக்கக்கூடிய வீடியோஸ் தான். ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் 2 GB வரைக்கும் அதில் அதோடைய கண்டென்ட்டே வருது அப்லோட் பண்ணும்பொழுது. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இதுதான் அன்பாக்சிங்கில் உள்ளுக்குள்ளே இருக்க இருந்தது. மொபைல் ஹேண்ட் கேஷ், அப்புறம் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜு, டேட்டா கேபிள், டிபியு கேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.